ஜிகாத் கடுமையாக கண்டித்த மோடி இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் மோடியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எத்தகைய கேடுகட்ட நிலைக்கு செல்வார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது மோடி என்ற ஒற்றை மனிதனின் மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஊழலில் திளைத்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து புள்ளி வைத்த கூட்டணியை உருவாக்கினாங்க ஆனாலும் மக்கள் ஏமாறுவதாக இல்லை தேர்தலுக்கு முன்பே பல கருத்து கணிப்புகளில் மீண்டும் மோடி மிக பிரம்மாண்டமாக வெற்றி பெறுவார் என்றுதான் தகவல்கள் வெளிவந்தன ஒவ்வொரு கட்டம் தேர்தல் முடிவடையும் போது மோடிக்கு ஆதரவான அலை இன்னும் அதிகமாவதை தான் காண முடிகிறது எவ்வளவுதான் போராடினாலும் மோடியை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட எதிர்கட்சிகள் இப்போது தேசத்திற்கே ஆபத்தாக மாறக்கூடிய மத அரசியலை கையில் எடுத்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சியின் மரியா ஆலம்கான் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசும்போது பாஜகவை தோற்க படிக்க வேண்டும் என்றால் வாக்கு ஜிகாத் தான் ஒரே வழி என்று பேசியிருக்கிறார் இதற்கு மோடி தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து எதிர்கட்சிகளை பண்டாடி இருக்கிறார் ஜிகாத் என்பதன் அர்த்தம் என்ன என்பது உங்களுக்கே தெரியும் என்பதால் அதை பற்றி விரிவாக பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன் வட இந்தியாவில் லவ் ஜிகாத் என்பது மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சினை அதேபோல போல வாக்கு ஜிகாதில் ஈடுபட வேண்டும் என்று இஸ்லாமியர்களை தூண்டிவிடும் விதமாக அமைந்துள்ளது மரியா ஆலம் கானின் பேச்சு இவர்களுடைய நோக்கமே இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருந்துவிடக்கூடாது என்பதுதான் மோடி அவர்களின் ஆட்சியில் அனைத்து பொதுமக்களும் பொருளாதார முன்னேற்றம் சமூக முன்னேற்றம் என்ற அடிப்படையில் முன்னேற்றத்தை நோக்கி ஆட்சி நடந்து கொண்டிருக்கும்போது இவர்கள் இரு சமூகத்தினரிடையே மத ரீதியான பிளவு உண்டாக்கி அதில் குளிர்காய வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க புள்ளிவைத்த கூட்டணியில் இருக்கும் ஒரு தலைவராவது இதை கண்டித்தார்களா என்றால் இல்லை சிஏஏ அமல்படுத்தப்பட்டுவிட்டால் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சினை ஏற்படும் என்று புரளிபரப்பிய திமுக இப்படி நேரடியாக வாக்கு ஜிகாத்தில் ஈடுபட வேண்டும் என்று மத உணர்வை தூண்டியதற்கு கண்டனம் தெரிவிக்குமா இவர்கள் அமைதியாக இருப்பதில் இருந்தே நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது மோடி மீது உள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இவர்கள் எந்த எல்லைக்கும் வேண்டுமானாலும் செல்வார்கள் ஜிஹாத் என்ற வார்த்தையை தேர்தலுக்காக பயன்படுத்த துணியும் இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மத கலவரம் கூட தயங்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் தேர்தல் ஆணையம் இதற்கு மிக மிக கடுமையான நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் இந்த எதிர்க்கட்சிகள் பதவிக்காக எந்த கொடூரமான எல்லைக்கும் செல்வார்கள் என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி வருகிறது